வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிர்ணயிக்கக்கூடியது தான். ப்ளஸ் மைனஸ், ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்கும், 1 hour மைனஸ் இருக்கும். இப்படியாக பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருக்கிற விஷயத்த மத்தி கொண்டு வரணும், அதுதான் நல்ல நேரம். ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் மின்னுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா சொல்வாக்குக்கு தேவையானது ஏலக்காய். அந்த காலத்துலாம் குறி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காவை தூக்கி மின்னுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க விஷயத்தை சும்மாவே சொன்னாலும் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, நீ நல்லா இருக்கப்போ இது நடந்துரும் போன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அது நடக்குமா நடக்காதான்னு இவங்களுக்கே தெரியாது, மனசில் தோணும், அதை சொல்லுவாங்க, வாழ்த்து அனுப்புவாங்க. அந்த வாழ்த்து கூட அந்த குறியாக இருக்கும். அந்த குறி என்பது தான் உள்ளுக்குள்ளே தொங்குது பார்த்திங்கன்னா, உள்நாக்கு. குறி சொல்லுதல்னால் அந்த உள்நாக்குக்கு ஒரு சக்தி வேண்டும், அதுக்கு தான் அந்த ஏலக்காய். அதான் சொல்வாக்கு செல்வாக்கு. அதான் இனி எல்லாமே நல்ல காலம், இனி எல்லாமே இனித்த காலம், இனி நடக்கிற மாதிரி நடக்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள், தொட்டேன் தொடர்ந்தேன் நன்றாக வாழ்ந்தேன். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிர்ணயிக்கக்கூடியது தான். ப்ளஸ் மைனஸ், ஒரு பக்கம் ப்ளஸ் இருக்கும், 1 hour மைனஸ் இருக்கும். இப்படியாக பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருக்கிற விஷயத்த மத்தி கொண்டு வரணும், அதுதான் நல்ல நேரம். நம்ம மைண்டு சொல்லும், இந்த நேரத்தில் இது செய், இந்த நேரத்தில் இது செய்யாத, அதுக்கு தெரியும் அந்த கரெக்டான அப்சர்விங் டைம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இனி வாழ்க்கையில் எல்லாம் சுகமே, இனி வாழ்க்கையில் எல்லாம் நல்ல நேரமே. நம்ம எதெல்லாம் நம்ம கொண்டு போகிறோமோ, இந்த நேரத்தில் செய், இதை செய்யாத அப்படின்னு நம் மைண்டுக்கு ஒரு பெல் அடிக்கணும் இல்லையா, ஒரு ஐக்கான் ஃபார்ம் ஆகணும் இல்லையா. எதை நம்ம செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அந்த செய்ய வேண்டிய விஷயத்த மூளையே நமக்கு சொல்லும். அதான் காலையில் எழுந்திரிச்சி 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அலாரம் வைக்க தேவையில்லை, மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அது அப்படியே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளே எழுந்திரிச்சிருவோம். இதுதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனி எல்லாமே நல்ல காலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. அதுதான் வந்து முக்கியமாக துளசி, துன்பத்தை போக்கும் துளசி, வில்வம்ங்கிறது எல்லாத்தையும் வெல்வம். வில்வம், துளசி, ஏலக்காய், இந்த 3மே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ எடுத்து வச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம், அதாவது 4 to 5, ஒரு வேளை முடியலையா 5 to 6, இந்த 2ல் எடுத்துக்கலாம். பட் 4 to 5 தி பெஸ்ட் நேரம். காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க, குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் வில்வம் வந்து ஒரு கொஞ்சம், துளசி கொஞ்சம், இதை நைட்டே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வில்வம்லாம் கிடைக்காது அப்படின்னா அந்த பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட்ரி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா பவுடரை வாங்கிக்கோங்க. வில்வம், துளசி, ஏலக்காய் இதை கையில் வச்சுக்கோங்க. 3மே பார்த்திங்கன்னா 3 வகையான தாது சத்துக்கள் உள்ளது. இந்த உச்சி தலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மட்டும் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்து கரெக்டாக நம்ம கையில் வச்சுக்கோங்க. இனி நான் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பழிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழிக்கணும்னு சொல்லிட்டாலே போதுமான விஷயம். இந்த 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் பண்ணக்கூடியது, தடையை உடைக்கும். நமக்குள்ளே ஒரு மாய வலை இருக்கும், நமக்கு ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும். இதுதான் வந்து சில விஷயத்தை நடக்காமல் வைக்கும். சொல்லுவாங்க, என்னமோ நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. என்ன தான் நான் வந்து ட்ரை பண்ணாலும் எனக்கு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் தரமாட்டேன்றாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன். இங்கே தான் பிளாக் ஸ்க்ரீன் விழுந்துருது. ஒரு மாய வலை இருக்கும் பொழுது அந்த வலையை தாண்டி அவங்களும் வர முடியாது, நீங்களும் போக முடியாது. அவங்க சொன்ன வாக்கை அவங்களாலையும் காப்பாற்ற முடியாது, நம்ம சொன்ன வாக்கை நம்மளும் காப்பாற்ற முடியாது. இந்த மாய வலையை உடைக்கிறதுக்கு தான் இந்த வில்வம், அதான் வெல்வோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். துளசி துன்பத்தை போக்கும், ஏலக்காய் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் மின்னுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா சொல்வாக்குக்கு தேவையானது ஏலக்காய். அந்த காலத்துலாம் குறி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காவை தூக்கி மின்னுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க விஷயத்த சும்மாவே சொன்னாலும் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, நீ நல்லா இருக்கப்போ இது நடந்துரும் போன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அது நடக்குமா நடக்காதான்னு இவங்களுக்கே தெரியாது, மனசில் தோணும், அதை சொல்லுவாங்க, வாழ்த்து அனுப்புவாங்க. அந்த வாழ்த்து கூட அந்த குறியாக இருக்கும். அந்த குறி என்பது தான் உள்ளுக்குள்ளே தொங்குது பார்த்திங்கன்னா, உள்நாக்கு. குறி சொல்லுதல்னால் அந்த உள்நாக்குக்கு ஒரு சக்தி வேண்டும், அதுக்கு தான் அந்த ஏலக்காய். ஸோ ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மென்னுட்டு, ஏலக்காய், துளசி, வில்வம் இதை அப்படியே கையில் வச்சுட்டு நீங்கள் மைண்டில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தாலே போதும். நீங்கள் இருக்கும் மந்திரம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஓம்ங்கிற ஓங்காரத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓம், அவ்வளோதான். இதை கையில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஓம்ங்கிற மனசை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாண்டிங் கரெக்டாக இருக்கும். ஒரு 108 தடவையோ இல்லைனா 27 முறையோ இல்லைன்னா 9 முறையோ சொன்னாலே போதுமான விஷயம். நம்மளுக்கு இந்த பீடைன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அந்த பிளாக் ஸ்க்ரீன், அதை உடச்சி எறிஞ்சிடும். நமக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்கும். இதுதான் நீங்கள் ஒரு வயசில் இது நடக்கலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ தான் ஸ்க்ரீன் இல்லையே, அது பண்ண இது எப்பெல்லாம் செய்யலாம், காலையில் செய்யலாம், ஈவினிங் செய்யலாம். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது இத்தனை நாள் செய்யணும் அப்படிலாம் கணக்கு இல்லை. எப்பெல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கிறத செஞ்சிங்கன்னா உங்கள்கிட்ட போகக்கூடிய ஆறாக இருக்குது பார்த்திங்களா, அது ஆறு மாதிரி ஓடும் இல்லையா, ஒரே குட்டையில் உட்காந்துட்டு குளம் மாதிரியே உட்காந்துட்டு கிடக்கும். ஸோ அதனால் இதை நம்மளுடைய ஆறா, நம்மளுடைய உயிர் சத்தை நம்ம வந்து பிரகாசிக்க வைப்பதற்கான ஒரு பரிகாரம், ஒரு செயல்முறை. ஓம் சொல்லி நீங்கள் சான்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது ஓங்காரம் இன்னும் நல்ல ஒளியை கொடுக்கும். ஓம் சொல்ல சொல்ல உள்நாக்கு துடிக்கும், பெல் அடிக்கிற மாதிரி டங் டங் டங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். கோயில் உள்ளார போகும்போது மணி அடிக்கும் பொழுது வேண்டுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் நீங்கள் உங்களுடைய உள்நாக்கு துடிக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் ஆசைகள் எல்லாம் பழிக்கும். அதான் சொல்வாக்கு செல்வாக்கு. அதான் இனி எல்லாமே நல்ல காலம், இனி எல்லாமே இனித்த காலம், இனி நினைக்கிற மாதிரி நடக்கணும், இனி ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். தொட்டேன் தொடர்ந்தேன் நன்றாக வாழ்ந்தேன். தொட்டேனுங்கிறது தான் இங்கே, தொடர்ந்தேன்னா அதை கண்டினியூ பண்ணுறாங்க. நன்றாக வாழ்ந்தேன், எந்த விதமான சக்தியும் இல்லாமல், தெய்வம் குடிகொள்ளும், தெய்வம் வசமாகும், நண்பர்கள் உதவுவாங்க, எதிரி வட்டமே இருக்காது, சூழ்ச்சி உடைந்து போகும், இப்படி பல விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.